வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் மதுசினி. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மக்களுக்கு பொறுப்பானவர் என அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 20வது திருத்தம் ஜனாதிபதிக்கு மேலதிக அதிகாரங்களை வழங்குகின்றது. இதனால் ஜனநாயகம் பாதிக்கப்படும் என்பதை நான் நிராகரிக்கின்றேன். இதன் காரணமாக அரச பொறிமுறைக்கு அவசியமான உடனடி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டும் என்பதோடு இலங்கைக்கு முழுமையான அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய அரசமைப்பே அவசியம் எனவும் அனைத்து விடயங்களையும் தெளிவாக ஆராய்ந்த பின்னர் புதிய அரசமைப்பினை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டில் மாற்றம் பெறக்கூடிய பல விடயங்கள் உள்ளன. அது ஒரு நாட்டின் அரசியல் பொருளாதார கொள்கையை மாற்றலாம். ஆனால் நாட்டின் அமைவிடத்தை அதனால் மாற்ற முடியாது என இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் ஜெயநத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்திலும் ஏனைய பகுதிகளிலும் உள்ள முக்கிய நாடுகளில் இலங்கை மிகவும் கவரும் தன்மையை கொண்டதாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த கவரும் தன்மையுடன் பல சவால்களும் உருவாகுவதனால் இலங்கை இந்த சவால்களையும் வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் அனைத்து விடயங்களும் மாற்றமடையலாம். இதன் காரணமாகவே ஜனாதிபதி இலங்கை பக்க சார்பற்ற அணி சேரா அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை பேணும் நாடாக விளங்க வேண்டும் என விரும்புகின்றார். பாக்கு நீரினை 40 கடல் மைலுக்குள் காணப்படும் விமான தாங்கி கப்பலாக இலங்கை காணப்படக்கூடாது. இலங்கை இந்தியாவின் கடல்சார் வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்புக்குள் காணப்படுகின்றது. இந்தியாவின் மூலோபாய பாதுகாப்பு தேவைகள் அபிலாஷைகள் குறித்து மிகவும் அவதானமாயிருக்க வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்பு கரிசனைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகளுக்கு எங்கள் கடற்பரப்பினை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு கரிசனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜெயநத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு விடயத்தில் நாங்கள் இந்தியாவுடன் சிறந்த உறவை கொண்டுள்ள அதேவேளை பல நாடுகள் இலங்கையுடன் இராணுவ உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவதில் விருப்பமாக உள்ளதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஏனைய நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் பாதுகாப்பு உறவுகள் குறித்து மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் இல்லை என்றால் தற்போது இலங்கை இரண்டு நாடுகளாக மாறியிருக்கும். முழுமையான இலங்கை குடியுரிமை கொண்ட இரட்டையர்களே நாட்டை அளித்தனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆலோசகரும் இலங்கை பத்திரிகை சபையின் தலைவருமான கலாநிதி மகிந்த பத்திரன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச மிகவும் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த வெற்றிக்கான பிரபத்தாட்சி பத்திரத்தை எழுதி கொள்ள அவசரப்படும் தேசிய அமைப்புகளுக்கு ஆரம்பத்தில் அவரது இரட்டை குடியுரிமை நினைவுக்கு வரவில்லை என மகிந்த பத்திரன குறிப்பிட்டுள்ளார்.